ஓகே கர்த்தர் நம்மை இப்பொழுதாக இந்த இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம் தியானிக்க போகிறோம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 62 அதிகாரம் அதனுடைய 3 வசனத்தை வாசிக்க கேட்போம் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் நீ தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பார் ஓகே நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதாவே சர்வவல்லமையுள்ளவரே உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட கர்த்தர் பேசும் நாங்கள் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த வல்லமையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோப்பா நீர் ஆசீர்வதியும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக உமக்கு கன மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே அவருடைய கல்வாரி இரத்தத்தில் எங்களை மூடி மறைப்பீராக நம்முடைய கல்வாரி சிலுவைக்குள் எங்களை மூடி மறைப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஓகே ஆண்டவர் நாம மையப்படுவதாக இந்த இடத்துல நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சபையில் நாம் ஒவ்வொருத்தரும் அலங்காரமானவர்களாக இருக்கிறோம் அல்லேலூயா அலங்காரமானவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது சரிங்களா வேத சங்கீதம் 29 அதனுடைய 2 வசனத்துல பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் சரிங்களா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப தேவனுடைய அலங்காரம் சரிங்களா தேவனுடைய மகிமை தேவனுடைய அலங்காரம் என் மேல் இருக்கிறது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்கிறது சரிங்களா நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:29 வாசிக்கிறோம் வாலிபர்கள் என்றால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பராக்கிரமம் உள்ளவர்களாக அதாவது பலன் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய அலங்காரமாய் இருக்கிறது அப்படி சொல்லி வேதம் சொல்கிறது சரிங்களா வாலிபர் அப்படின்னா என்ன சொல்றது ஒரு நல்ல பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு தைரியத்தோடு என்ன பண்ண வேண்டும் செய்ய வேண்டும் அதுதான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து வேதத்துல ஏராளமான அலங்காரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா வேதத்துல புருஷர்களை காட்டிலும் பெண்களுக்கு ஏராளமான அலங்காரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் அப்புறமாக ஆண்களுடைய அலங்காரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்று சொன்னால் பெண்களை மட்டும் பார்த்தா போதாது ஆண்களையும் குறித்து பார்த்தால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாய் தீரும் 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனத்தை திருப்பிக் கொள்வோம் 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனத்தை திருப்பிக் கொள்வோம் கவனிங்க இந்த நான் காலை நேரத்துல உங்களை பார்த்து நான் சொல்ற ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆலோசனை என்னவென்றால் அழியாத அலங்காரம் என்று ஒன்று இருக்கிறது சரிங்களா அழியாத அலங்காரம் லிப்ஸ்டிக் போட்டோம்னா அது அழிஞ்சு போயிடும் குளிக்கும் போது எல்லாம் போயிடும் மேக்கப் பண்ணோம்னா பவுடர் போட்டோம்னா அதெல்லாம் கலைஞ்சு போயிடும் சரிங்களா பூக்களை தலையிலே சூடிக்கொள்வதனால அது மாலை நேரத்துக்குள்ளாக அது வாடி போய்விடும் ஆனால் வேதத்துல நாம் பார்க்கிறோம் அழியாத அலங்காரம் என்று ஒன்று உண்டு அல்லேலூயா அது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு சில காரியங்களுக்காக முயற்சி செய்கிறோம் அப்புறம் அதுல நாம் சில நேரத்துல அதை அப்படியே மறந்து போகிறோம் நாம் அதுல தோற்று போகிறோமோ அல்லது அதுல கவனம் செலுத்தாமல் இருப்போமானால் நிச்சயமா நாம வந்து என்ன பண்ணுவோம்னா அதுல நாம் அதுல வந்து நாம மறந்து போகிறவங்களா இருக்கிறோம் ஒரு செடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செடிக்கு நாள்தோறும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டியது நீர் ஊற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அல்லது ஒரு விவசாயினுடைய வேலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அழியாத அலங்கரிப்பு அப்படி சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா எல்லா அலங்காரமும் அழிந்து போய்விடும் ஆனால் தேவனுக்காய் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அலங்காரமானது ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இருக்கிற அலங்காரமா இருக்கிறது ஆமேன் அது என்ன அப்படின்னு சொன்னா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சரிங்களா இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அந்த குணம் வந்து நம்ம சாகிற வரைக்கும் அதை நம்மளை விட்டு போகவே போகாது ஒவ்வொருத்தருக்குள்ளே ஆண்டவர் ஒரு சில குட்னஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார் நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் சரிங்களா மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அப்படி சொல்லப்பட்டிருக்கு வர்த்து
விலையேறப்பெற்றதா இருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அழியாத அலங்காரம் தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றதா ஒன்றாக இருக்கிறது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை அடைந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, மேக்கப் வச்சு நல்லா பட்டு சாரி உடுத்தி நல்ல சுடிதார போட்டு புருஷர்களை வந்து ஸ்திரீகள் வந்து அந்த காலத்தில் அலங்கரித்து கொள்ளவில்லை. அவர்கள் அழியாத அலங்காரமாக இருக்கிற அலங்கரிப்பினாலே என்ன பண்ணாங்களாம், தங்களை அலங்கரித்து கொண்டார்கள் அப்படி சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது என்னன்னா எல்லா அலங்காரமும் வந்து அழிந்து போய் விடுகிறது, ஆனால் இந்த இருதயத்துல மறைந்திருக்கிற குணம் அது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விட்டு மறைந்து போகாது. அது வேதத்திலிருந்து நமக்கு வருகிறது, அது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்குள்ள வைக்கிறவரா இருக்கிறார். சரிங்களா, கர்த்தர் தான் நமக்குள்ள ஒரு நல்ல குணத்தை நல்ல சுபாவத்தை தேவன் நமக்குள்ளே வைக்கிறவரா இருக்கிறார் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். ஒன்னு தீமேத்தையோ 2 9 10 ஆகிய வசனங்களை திருப்பிக் கொள்ள, ஒன்னு தீமேத்தையோ 2 9 10 ஸ்திரீகளும் மயிரை பின்னதலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரம். சரிங்களா, நமக்கு தகுதியான வஸ்திரம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சில தகுதியான வஸ்திரங்கள் இருக்கிறது. சரிங்களா, நம்ம கலாச்சாரத்துக்குன்னு சொல்லி ஒரு சில தகுதியான வஸ்திரங்கள் வந்து இருக்கிறது. வஸ்திரத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது. சரிங்களா, அப்படின்ற ஆவியானுடைய லீடிங் பரிசுத்தாவிட வழி நடத்த நமக்கு தேவை. அடுத்து தேவ பக்தி, அது நம்முடைய வாழ்க்கையை குறைந்து போய்விடக்கூடாது. பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறபடியே, நம்மளை பார்த்து தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படி சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களே, சொல்லிக் கொள்கிறபடியே ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா, இப்படிப்பட்ட காரியங்களினால்தான் நம்மளை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளா இருந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்குன்னு ஆண்டவர் வந்து ஒரு சில அலங்காரத்தை கொடுக்கிறார். அது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நாம் வாசித்த இந்த காரியங்கள் தான் எல்லாவற்றிலும் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாக இருந்து அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அடக்கமுள்ளவர்களாக இருந்து இருந்து அமைதலோட கற்றுக்கொள்ள கடவாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. லேர்ன் பண்ணணுமா, அமைதலோட கூட கற்றுக்கொள்ள கடவாள். நம்ம நினைச்சுக்கிட்டோம், நம்ம பிளஸ் டூ முடிஞ்சா நம்ம படிச்செல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நாம் நினைக்கிறோம், நான் வந்து ஒரு ஜாப்ல இருக்கிறதுனால நான் எல்லாம் கற்றுக்கொண்டு முடிச்சுட்டேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருவோம். ஆனால் சீசன் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷனா இருந்தா மனுஷியா இருந்தாலும் கடைசி வரை வேதத்திலிருந்து ஆண்டவருடைய கரத்திலிருந்து மற்றவர்கள் மூலமாக நமக்கு மேல் இருக்கிறவர்கள் மூலமாக நம்மை சார்ந்திருக்கிற மூலமாக நல்ல விஷயங்களை நாம் எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமே, அதனாலதான் அவள் கற்றுக்கொள்ள கடவாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, நற்கிரியைகளினால தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். பூர்வ காலத்திலே பெண்கள் அப்படித்தான் என்ன பண்ணாங்களா, செய்தார்கள் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். பூர்வ காலத்திலே பெண்கள் அப்படிதான் செய்தார்கள். ஆதி ஆகமம் 24:18-19 ஆகிய வசனங்களிலே எலியேசர் வந்து தன்னுடைய எஜமானா இருக்கிற ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்ற போது அங்கே முன்ன பின்ன ரெபேக்கால் வந்து யாருன்னு எவருனே தெரியாது. ஆனாலும் ஈசாக்கு வந்து எலியேசர் வந்து ஒரு தீர்மானத்தை பண்ணி கொள்கிறார். நான் வந்து நிறைய பெண்கள் வருகிறார்கள் போகிறாங்க, தண்ணி எடுக்க வர்றாங்க போறாங்க, ஆனா ஆழமான கிணறு, பெரிய கிணறு, டேம் மாதிரி இருக்கும், துறவு அப்படி சொல்லி சொல்லுவார்கள், துறவு அப்படி சொல்லி சொல்லுவார்கள். அதை வந்து எலியேசர் வந்து சொல்றாரு, நான் ஒரு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்கிறார், யார் இடத்துல நான் தண்ணி கேட்கணும் அவங்க வந்து எனக்கும் கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறவளே என் எஜமானுக்கு மனைவியாக வரப்போகிறவள் அப்படி சொல்றத நான் பாக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல வந்து நற்கிரியைகள் வெளிப்படுகிறது, உற்சாகம் வெளிப்படுகிறது. சரிங்களா, அப்போ ஒருத்தர் வந்து ஒரு எஜமானுக்கு வந்து மிக முக்கியமானவளாக கருதப்படுவதற்கு உற்சாகம் ரொம்ப தேவையா இருக்குது, நற்கிரியை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அப்படி சொல்லி வாசி பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி அவள் வந்து 18-19 ஆகிய வேத வசனங்களிலே நான் வாசிக்கலாம், அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே
சீக்கிரமாய் குடத்தை குடங்கள் நமக்கு தெரியும். அவங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆனவங்களா இருந்தாங்க, யூதர்கள் ரொம்ப ஸ்மார்ட் ஆனவங்களா இருக்கிறாங்க. அப்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கும் கொடுத்து உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் நான் என்ன பண்றேன், கொண்டு வார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, டிவியில கூட நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அக்வா வாட்டருக்கு வந்து விளம்பரம் வருது. என்ன பண்ணுது, ஒரு லாரி போய் பாலைவனத்துல நிற்கும், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒட்டகம்லாம் என்ன பண்ணும், அந்த தண்ணிய குடிக்கும். ஆனா இங்க வந்து ஒட்டகங்களுக்கும் அப்படி சொல்றதான் பார்க்கிறோம். அதாவது ஒரு ஒட்டகத்தோட கண்டிப்பா அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரெபேக்காவை வந்து ஏத்திட்டு வரணும் இல்லையா, ரிட்டர்ன் ஏத்திட்டு வரணும். அப்போ அதே மாதிரி ஒட்டகங்களுடைய வயிறு வந்து ரொம்ப பெருசு, அது சேவ் பண்ணக்கூடியது சரிங்களா, தண்ணியை வந்து சேவ் பண்ணக்கூடியது ஒட்டகம். அப்போ அவள் தன்னுடைய நற்கிரியைகளை அந்த இடத்துல வெளிப்படுத்தினபடினால தன்னுடைய எஜமானுக்கு என்ன பண்ணாலும் நல்ல ஒரு மனைவியாக வந்தாள் அப்படி சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால வந்து சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரராவான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. எது நம்முடைய அலங்காரமாக இருக்கிறது, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரமாவான். சில பேர் பாருங்க, இந்த லாக்டவுன் அப்படின்றதுனால இந்த நாட்கள்ல ஒரு ஆர்டரே நம்ம வீட்டிலேயே என்ன பண்ணாது இருக்காது சரிங்களா. ஆண்டருடைய கிருபையினால எங்களுடைய வீட்டிலேயே நல்ல ஒரு ஆர்டரா அந்த நாட்கள்ல சில காரியங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. குறித்த நேரத்துல எழுந்திருப்பது, அதுக்கப்புறமா ஜெபிப்பது, சமைப்பது, இந்த மாதிரி குளிப்பது, எல்லா காரியங்களும் ஆர்டரா போயிட்டு இருக்குது. எத்தனை பேர் உங்களுடைய எத்தனை பேர் வீட்டுல எல்லா காரியங்களும் ஆர்டரா போய்கிட்டு இருக்குது சரிங்களா. சரியா ஆர்டரா எல்லா விஷயமும் போய்கொண்டு இருக்க வேண்டும். அது லாக்டவுன் அப்படின்றதுனால 10 மணி வரைக்கும் தூங்குறது, அப்புறம் லாக்டவுன் அப்படின்றதுனால என்ன பண்றது, 2 மணிக்கு 3 மணிக்கு சாப்பிடுறது, காலை சாப்பாடு 11 மணி 10 மணி 11 மணி இப்படி இருந்து ஆண்டவர் வந்து ஆண்டவருக்கு நம்ம அலங்காரமா இருக்க முடியாது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவும் முடியாது சரிங்களா. இந்த காரியத்துல ஒழுங்கு ஆகாததற்காக தான், சரியாவதற்காக தான் தேவன் வந்து நம்மளை வந்து நம்மளை படிப்பிக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, வாக்குத்தத்தை எனக்கு வந்துருச்சு, என்னை ஆண்டவர் அலங்காரமான கிரீடம்னு சொல்லிட்டாரு, அப்படி சந்தோஷப்படுறதுக்கு மட்டும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். ரெபேக்காளுடைய எதிர்காலம் பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. வாக்குத்தத்தின் சந்ததிகளை பெற்றெடுக்கிற அளவுக்கு அவளுடைய நற்கிரியை இருந்தது சரிங்களா. அவளுடைய நற்கிரியை அவன் மட்டும் ஒருவேளை வந்து உனக்கு மட்டும் நான் தர்றேன், நீ அப்புறம் குடிச்சிட்டு போ அப்படி சொல்லி தான் எலியாசர் அப்படியே திரும்பி போயிருக்க வேண்டியதுதான், அல்லது வேற வீட்டை தேடி போயிருக்க வேண்டியதா எலியாசர். ஆனா எலியாசர் என்ன நினைச்சானோ அதை ரெபேக்காள் செய்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து ரெபேக்காள்கிட்ட பேசியிருந்தாரா, ஒருத்தன் வருவான் அவனுக்கு நீ அவனுக்கும் கொடுத்து அவன் ஒட்டங்களுக்கு கொடு அப்படி சொல்லியிருந்தாரா, இல்ல அவருடைய சுபாவம் அப்படிப்பட்ட நல்ல சுபாவமாய் இருந்தது அப்படி சொல்ல பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய குணம் அப்படிப்பட்ட குணமாய் இருந்தது அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அதனாலதான் அவள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது சரிங்களா, அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. சந்ததிகளை பெற்றெடுப்பதற்கு காரணமாய் இருந்தால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்றமே அப்படி சொல்வதற்கு, அந்த சந்ததியினுடைய வரிசையில வருவதற்கு ரெபேக்காலும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாய் இருந்திருக்கிறாள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து பெண் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களே, அங்க வந்து என்னத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணணும், அழகா இருக்கணும் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், நிறைய நகை போட வேண்டும், நல்லா படித்திருக்க வேண்டும், இப்படி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, புருஷர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது சரிங்களா. அவங்க வந்து நல்ல அலங்காரமா இருக்கணும் அப்படி சொல்லி நிறைய என்ன சொல்றது, கூந்தல் இருக்க வேண்டும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. என்ன என்றால் முடிதான் ஒரு பெண்களுக்கு என்ன பண்ணுதா, மகிமையாக இருக்கிறது. ஆனா முடி வந்து நமக்கு சோர் போடாது சரிங்களா. முடி வந்து பெண்களுக்கு மகிமையா இருக்குது, தவிர முடி இருக்கிறதுனால சோர் போடாது சரிங்களா. அவங்க எந்த அளவுக்கு நல்லா சமைப்பாங்க, எந்த அளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு உற்சாகமா இருப்பாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, எல்லாரும் உங்களை வந்து திருமணம் முடிக்கிற நேரத்துல உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே நமக்கு என்ன பண்ணுமா, அலங்காரமா இருக்க கடவுது அப்படி சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. இந்த நாட்கள்ல பாருங்க, நாங்க பேசிக்கிட்டோம், அதாவது
மணப்பெண்ணை வந்து ரொம்ப பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, அலங்கரிப்பார்கள். ஆனால் இன்றைக்கி அலங்கரித்தா கூட அதை வந்து தெரியாத அளவுக்கு மாஸ்க் போட்டு நடத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாகி போச்சு, சரிங்களா. நேற்றைய நேரத்தில் கூட நினைக்கிறேன், எங்கள் அண்ணன் வந்து ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க, மூஞ்சே தெரியல. அப்போ வந்து என்ன கண்ணையும் நெத்தியும் தான் பார்த்துக்க வேண்டியதான். அவங்க லிப்டிக் போட்டிருக்காங்களா, அவங்க எப்படி முகம் அழகாக இருக்குதா அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வந்து பேசாதனால என்ன பண்ணுவாங்களாம், பாட வைப்பாங்களாம், பேசுதா ஊமையாக இருக்குதா அப்படின்னு சொல்லுறதுக்காக. ஓகே, அதனால் வந்து எது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அலங்காரமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் வந்து குடும்பத்துக்கு பெண்கள் அலங்காரமானவர்கள், தேவனுடைய திருச்சபைக்கு எல்லாருமே அலங்காரமானவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள், பெரியோர்கள் எல்லோருமே அலங்காரமானவர்கள். சாலமோன் அழகான தேவ ஆலயத்தை கட்டி அந்த தேவ ஆலயத்தில் இன்னைக்கு பாருங்க, முன்னால் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் நம்ம சர்ச்சில் டென்ஷன் ஆகிறோம், பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் நம்மளை இப்படி தான் சொல்லுவார் அப்படின்றோம். ஆனால் தேவாலயத்தை சாலமோன் கட்டி அங்கே முதலாவதாக குழந்தைகள், அப்புறம் வாலிபர்கள், அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு அப்படி சொல்லி பாடகர்கள், அப்புறம் இசை வாசிக்கிறவர்கள், இப்படி அப்புறம் முதியோர்கள், அப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வரிசையாக அவங்களை என்ன பண்ணாங்களாம், ஆர்டரா அவங்களை என்ன பண்ணாங்களாம், நிறுத்தி இருந்தான் அப்படி சொல்லி வாசிக்கிறோம், சரிங்களா. இந்த ஆர்டர் வந்து எங்கேருந்து சாலமோன் பெற்றுக்கொண்டாரு, ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து. இப்படி தான் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற காரியத்தை வந்து, அதுதான் சபைக்கு அலங்காரம், அதுதான் தேவனுடைய ஆலயத்தினுடைய அலங்காரம் அப்படி சொல்லி தெரிந்து கொண்டிருந்தார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஒரு சபைக்கு ஒரு ஏசி போட்டிருப்பதுனால் அது தேவனுடைய ஆலயத்துக்கு அலங்காரமாக இருக்காது. ஒரு ஆத்மா தான் தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஆலயத்திலே அலங்காரமாக இருக்கிறது. அதனால தான் நாம் கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதவர்களாக, முறுமுறுக்காதவர்களாக, எரிச்சல் அடையாதவர்களாக, பொறாமை கொள்ளாதவர்களாக, நாம் நல்ல சுபாவமுடையவர்களாக, சிரித்த முகத்தோடு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன பண்ண வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஓகே, ஆண்கள் வந்து பெண்களை பெண் பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் ஆண்கள் இடத்துல பெண்கள் ஃபேமிலி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஆண்கள் வந்து என்ன பண்ண வேண்டும், கை நிறைய சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அவன் வந்து அழகா இருக்கானோ அழகா இல்லையோ, சரிங்களா, ஹேண்ட்சம், ஹேண்ட்சம் அப்படிம்பாங்களே, ஹேண்ட்சம் க்ரீம் இருக்குது. ஹேண்ட்சம்னா கையில் ஏதாவது என்ன பண்ணணும், இருக்கணும். கையில் ஏதாவதுன்னா என்ன, கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறதுல, கையில் வந்து சம்பாதிச்சு கை நிறைய சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும். இதை தான் என்ன பண்ணுது, உலகம் வந்து எதிர்பார்க்கிறது, சரிங்களா. அதான் புருஷருடைய அலங்காரம், அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். புருஷர்களுடைய அலங்காரம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 2:8, சரிங்களா, நான் வாசித்த அதே அதிகாரம் தான். 1 தீமோத்தேயு 2:8 புருஷர்களுடைய கையானது எப்பயுமே கரமானது எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவாசனம் சொல்லுது, பரிசுத்த கையாக இருக்கணும் நம்முடைய கரம், சரிங்களா. உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம், நம்முடைய கரம் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா, பரிசுத்த கைகளை அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல், கோபமும் தர்க்கமும் இல்லாமல், சும்மா எப்ப பார்த்தாலும் நொய் 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 நொய்னு எதையாவது பேசிட்டு இருக்காம, தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா. நம்ம கையை உயர்த்தினாலே அதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதான் மோசேயின் கயிறத்தை என்ன பண்ணாங்களா, அவன் கையை சோர்ந்து போயும் என்ன பண்ணல, ஊறு மாறவன் அவன் கையை விடலை. அதே மாதிரி யோசுவா, அவங்க அந்த ஆய்ப்பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பதாக எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், யோசுவா வந்து ஈட்டி எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆய்ப்பட்டணத்துக்கு நேராக அப்படியே பிடிச்சிருக்கிறாரு, ஜெயம் வந்தது, வெற்றி வந்தது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க, அல்லேலூயா. அதனால புருஷர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தி, எப்படி உயர்த்தி, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்த கைகளை உயர்த்தி அப்படி சொல்லப்படுது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில புருஷர்களுடைய மிக முக்கியமான ஒரு அலங்காரமா இருக்கிறது அப்படி சுவாசிக்கிறோம். ஆமென். ஓகே, இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 1:19 2 சாமுவேலின் புஸ்தகம் 1:19 27 அது 2 வசனத்தை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 1:19 இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். கவனிங்க, இந்த இடத்துல வந்து
எது நடக்க கூடாதோ அந்த விஷயங்கள் நடந்து போயிடுச்சு சரிங்களா எது நடந்துற கூடாது அப்படி சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்கள் ராஜா எல்லாரும் நினைத்தார்களோ அது நடந்து போயிடுச்சு அப்போ இந்த இடத்துல வந்து தாவீது வந்து அவருடைய புலம்பலை நாம இந்த இடத்துல பார்க்கிறோம் நல்லா கவனிங்க ஒரு ஆத்மா வந்து ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ளே அவர்கள் நிலைத்திருக்கும் போது ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும் ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் போது புருஷர்களை பார்த்து நான் சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையிலே புயல் வீச ஆரம்பித்து விடும் சரிங்களா நடக்காத எது நடக்க கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த நடக்க கூடாத காரியங்கள் எல்லாம் ஒரு இமை பொழுதிலே ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிடும் அது நடந்து முடிந்து விடும் இந்த இடத்துல சவுல் வந்து என்ன பண்றாருன்னா பெலிஸ்தர் இடத்துல யுத்தத்துக்கு போகிற நாம் பாக்குறோம் அவ்வளவு பெரிய ராஜா வந்து என்ன பண்றான்னா கடைசியில அவன் தன்னுடைய பட்டயத்தை நட்டு அந்த தன்னுடைய பட்டயத்துல அவன் விழுந்து கிடக்கிறான் விழுந்து கிடக்கும் போது அந்த வழியாக ஒரு பெலிஸ்தன் அந்த வழியாக ஒரு மனுஷன் என்ன பண்றான் பெலிஸ்தன் அமலைக்கு அவன் வருகிறான் வந்து வரும்போது சவுல் சொல்ற சாதாரண மனுஷனை பார்த்து ராஜா சொல்றான் எனக்கு ரொம்ப வலியா இருக்குது அதனால நானே இந்த பட்டயத்துல விழுந்து கிடக்குறேன் நீ என்னை தயவு செய்து கொன்று போட்டுரு அப்படிங்கிறான் இன்னைக்கு நம்ம சில பேர் நம்ம அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நாம செஞ்ச காரியத்தினால நம்முடைய இருதயமே நமக்குள்ளே வாதித்து கொண்டிருக்கிறது வாதிக்கிறதுனால நாம என்ன சொல்றது சாகிறது உள்ள உயிரோடு இருக்கிறதுக்கும் வழி இல்லை பாதியில என்ன பண்றோம் அப்படியே வேதனைகளையும் வழிகளையும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் தாவீதுக்கு வந்து கோபம் வந்துருச்சு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் கேட்கிறான் 13 எவ்விடத்தான் என்று சொல்லி அவனை கேட்ட போது அவன் சொல்றான் நான் அந்த அந்நிய ஜாதியானுடைய மகன் நானு சாரி பெலிஸ்தன் சொன்னேன் அமலேக்கியன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் உடனே அவனை என்ன பண்றான் தாவீது வந்து கொன்று போட்டு விடுகிறான் கொன்று போட்டு விடுகிறான் கொன்று போட்டுட்டு தான் ஒரு புலம்பலை பாடுறான் தாவீது இடத்துல ஏராளமான பட்டயங்கள் இருக்குது ஏராளமான ஈட்டிகள் இருக்குது ஏராளமான ரதங்கள் குதிரைகள் எல்லாம் இருக்கிறது ஆனா இப்ப சவுளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி உண்டாயிற்று ஏன் அப்படிப்பட்ட தோல்வி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனா நல்லா கவனிங்க இஸ்ரவேலின் அலங்காரம் அப்படின்னா தேவனுடைய சபையின் அலங்காரத்தை குறிக்கிறது அல்லேலூயா தேவனுடைய சபையின் நாம ஒரு காலத்துல நம்ம அலங்காரமா இருந்தோம் இப்ப நம்முடைய அலங்காரம் இந்த இடத்துல விழுந்து போயிடுச்சு அப்படி அதமாயிடுச்சு அப்படி சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு எல்லாரும் நம்மளை பார்த்து ஏளனமாக கேவலமாக பேசுகிற அளவுக்கு நம்முடைய அலங்காரம் இந்த இடத்துல விழுந்து போயிடுச்சு நம்முடைய பராக்கிரமம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லேலூயா இப்ப பாத்துக்கோங்க நம்ம ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக ஒரு காலத்துல நம்ம இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல நம்ம வல்லமையான ஊழியத்தை நம்ம செய்கிறவர்களாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போயிருப்போமானால் அந்த அலங்காரம் நம்மை விட்டு போயிருக்கிறது நம்மை குறித்ததான அழகு நம்மை விட்டு என்ன பண்ணிருக்கிறது போயிருக்கிறது அப்படி சொல்லி வாசிக்கிறோம் அதனால பாருங்க தாவீது சொல்ற 21வது வசனத்துல கில்போவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் என்ன பண்ணுது பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமல் போவதாக ஆமென் அங்கே பராக்கிரமசாலியுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது நல்ல கவனிங்க கில்போவா மலையின் ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துலதான் சவுல் வந்து கொல்லப்படுறாரு கில்போவா மலையில என்ன இருக்குது பனி பெய்யுது மழை பெய்யுது சரிங்களா காணிக்கை கேட்ட என்ன பண்ணுது பலன் தரும் வயல்கள் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அல்லேலூயா ஆசீர்வாதங்கள் கில்போவா மலையில காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இருக்குது ஆனா இப்ப சவுல் செத்து போனபடினால தாவீது சொல்றாரு உன் மேல பனியும் மலையும் என்ன பண்ணக்கூடாது பெய்யக்கூடாது பெய்யணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றார் ஏன்னா பராக்கிரமசாலியுடைய பட்டயம் அங்க என்ன பண்ணுச்சு விழுந்து போனுச்சு அவமதிக்கப்பட்டது ராஜா அங்கதான் என்ன பண்ணிருக்கிறாரு செத்து போனாரு அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க நம்ம நம்முடைய சில மிஸ்டேக்னால நம்ம தவறி போகும்போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் நம்ம மேல என்ன பண்ணுது வராது இல்லாமல் போய்விடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் உயிரோடு அந்த 27வது வசனத்துல பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு அழிந்து போயிற்று என்று பாடினான் அல்லேலூயா ஒரு காலத்துல நாம வல்லமையாக ஜெபிக்கிற ஜெபம் அநேகருக்கு சுகத்தை தந்தது ஒரு காலத்துல நாம ஜெபி சுவிசேஷம் சொல்லும் போது அதை வல்லமையா என்ன பண்ணிச்சுதான் பரம்பி கிரியை செய்தது சரிங்களா பவுல் சொல்றாரு பரம்பி கிரியை செய்தது ஆனா இந்த காலத்துல அப்ப இந்த நேரத்துல அப்படிப்பட்ட அலங்காரம் நமக்குள்ள இல்லை அப்படி சொன்னா அது ஏதோ சம்திங் நமக்குள்ள என்ன பண்ணிருக்குது நடந்திருக்கிறது சரிங்களா சவுளுடைய வாழ்க்கையில இப்படிதான் சில காரியங்கள் என்ன பண்ணுச்சு
நடந்தது. தாவீது வந்து துக்கத்தோட இந்த காரியத்தை என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த இடத்துல பதிவு செய்கிறதே நம்ம பார்க்கிறோம். 1 4 புஸ்தகம் அதனுடைய 10:1-2 ஆகிய வேத வசனங்களிலே ஏன் இப்படி நடந்தது அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. 1 4 பத்தாம் அதிகாரம், சவுலுக்கு யுத்தம் என்ன பண்ணுச்சா, பலத்தது. சரிங்களா, இதுல பாருங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் வெட்டி போட்டு அவங்க போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, நம்முடைய அலங்காரம் குறைந்து போகும்போது பிசாசானவனுக்கு அது கொண்டாட்டமாக இருக்கும். சரிங்களா, இதை மறந்து போகாதீர்கள். எனக்குன்னு ஒரு அலங்காரத்தை என் சபையில தேவன் வச்சிருக்கிறான். ஆமென். அதனாலதான் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் அப்படி சொல்லி இந்த பாட்டை பாடணும். நம்மள தேவனுடைய ஆலயத்துல தேவன் அலங்காரமா வச்சிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துல ஒரு பிஏ சிஸ்டமோ அல்லது தேவனுடைய ஆலயத்துல ஒரு நல்ல கீபோர்டு, நல்ல ஒரு லைட்டு, நல்ல ஒரு ஏசி போட்டிருக்குது, நல்ல பிக்சர் வரைஞ்சிருக்கு அப்படின்றது தேவனுடைய சபையினுடைய அலங்காரம் அல்ல. நாம எப்படிப்பட்டவர்களா, எவ்வளவு சிறுமையானவர்களும் எளிமையானவர்களும், எப்படிப்பட்ட சூழ்நிலையுடையவர்களாக இருந்தாலும், நாம் ரட்சிப்பை பெற்ற மனிதர்களாக இருப்போமானால் தேவனுடைய சபையில வந்து நிற்கிற நாம் தான் தேவனுடைய பார்வைக்கு அலங்காரமானவர்களாக இருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாம். இந்த இடத்துல பாருங்க, 2:10 1 Samuel 10:10 அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவில வைத்து தலையே தாகோன் கோவில என்ன பண்ணாங்களா, தூக்கி வச்சாங்களா. நல்லா கவனிங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு காரியத்துல யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல அந்த சாமுவேல நம்ம பாக்குறோம், உடன்படிக்கை பெட்டியை தேவன் அவங்க கொண்டு தாகோனுடைய கோயில்ல வச்ச போது தாகோனுடைய தலையெல்லாம் உடஞ்சி விழுகுது. தாகோனுடைய கை காலெல்லாம் தனித்தனியா என்ன பண்ணுறது, வாசப்படியில விழுந்து நொறுங்கி போயிடுச்சு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்த்தா, ஒரு ராஜாவினுடைய பட்டயம். சரிங்களா, நாம ஒவ்வொருத்தரும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் அமைச்சு சொல்றீங்க, ஒவ்வொருத்தரும் ராஜாக்களாக ஆசாரியர்களா இருக்கிறோம். அப்ப ராஜாக்களுடைய பட்டயம் கொண்டு போய் தாகோனுடைய கோயில்ல வைக்கப்பட்டது. அது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது, எதிரிகளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் தலையும் என்ன பண்ணுது, தாகோனுடைய கோயில்ல கொண்டு போய் வைக்கப்பட்டது. அப்போ தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக தாகோனுடைய கோயில், தாகோனுடைய சிலை உடைந்து விழுந்தது ஒரு காலம். சரிங்களா, டைம் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, டைம் முடிய போது, உடைந்து விழுந்தது ஒரு காலம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, சவுலுடைய தன்னுடைய ஒழுங்கான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாததுனால ஆண்டவர் அவனை சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்தார். இதுல நம்ம மிகவும் எச்சரிக்கையாக மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா, 11 பெலிஸ்தர்கள் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீழே தேசத்து யாபேஸ் பட்டெடுத்தார் கேட்ட போது, பராக்கிரமசாலர்கள் எல்லோரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரின் உடல்களை எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கல்வாரி மரத்தினர்கள் அடக்கம் பண்ணி 7 உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், சரிங்களா, நம்முடைய அலங்காரம் விழுந்து போவதற்கான முக்கியமான காரணம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போவது. கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடி நிமித்தம் என்ன பண்ணா, செத்து போனான். சரிங்களா, ஆண்டவரை விட்டுட்டு வேற குறுக்கு வழியில நம்ம எதையாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம் அப்படி சொன்னா ஆண்டவர் நம்மை சத்துரு கையில ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் நம்மை அவமானப்படுத்துவார். நம்முடைய அலங்காரம் விழுந்து போய்விடும். அல்லேலூயா. அலங்காரம், நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயத்தினுடைய என்னவாயிருக்கிறோம், அலங்காரமாயிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களே. நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சபையில என்னவாயிருக்கிறோம், அலங்காரமாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் அலங்காரமாயிருக்க வேண்டிய நான், இப்பொழுது என்னுடைய அலங்காரம் எங்கே விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்மளை யோசித்து பார்க்கலாம், நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்திலே நான் மகிமையாக இருக்க வேண்டியவன். இப்ப என்னுடைய அலங்காரம் எங்கே விழுந்திருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமத்திற்கு அலங்காரமாக,
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும்படியாக தேவன் இந்த பட்டணத்திலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பட்டணத்திலே ஆண்டவர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம், ஆண்டவருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமே அவன் வாழ்க்கையில இப்படி என்ன பண்ண, ஒரு ராஜா வந்து சாதாரண மனுஷனை போல ராஜா வந்து செத்து போனான் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அதனால நாம் தேவனுடைய சபைக்கு ஊழியத்திற்கு அலங்காரமாய் இருக்க வேண்டியவர்கள் அலங்கோலமாய் இருக்க வேண்டியவர்கள் அல்ல. அல்லேலூயா. அலங்கோலமாய் இருக்க வேண்டியவர்கள் இல்லை. அதனால அலங்கோலமாய் இருப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம சரி செய்ய வேண்டிய சில காரியம் என்ன பண்ணுகிறது இருக்கிறது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் சத்ரு வந்து என்ன நினைக்கிறான்னு பாருங்க. ரெண்டு சாமுவேலின் புஸ்தகத்துல 13 17 முதல் 23 வரைக்கும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் தன் இடத்துல சேவிக்கிற ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஒன்று சாமுவேல் 13:17 கவனிங்க. ஒரு நாட்களிலே நடந்த சில காரியங்கள், கொள்ளைக்காரர் பலிஸ்தரின் பாளையத்திலிருந்து மூன்று படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஓப்ரா வழியாய், நல்ல கவனிங்க, ஒரு படை வந்து ஓப்ரா வழியா வருது, சுவால் நாட்டுக்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்ரோன் வழியாய் போயிற்று. வேறொரு படை மூன்று படைகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, சரிங்களா, சவுல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலத்துல மூன்று படை அவனுக்கு விரோதமாக வருகிறது. ஏதோ ஒரு படைனா நம்ம சமாளிக்கலாம், ஆனா மூன்று படை வந்திருக்கிறது, சரிங்களா, வந்திருக்கிறது. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிப்போம். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு நல்ல கவனிங்க. பிசாசானவன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இவள் முன்னேறி விடக்கூடாது, இவள் ஊழியம் செய்து விடக்கூடாது, இவள் உயர்ந்து விடக்கூடாது, இவள் ஆசீர்வாதமா இருந்து விடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசானவர் ரொம்ப கவனமா இருக்கிறான். இவங்க பெலிஸ்தர் என்ன பண்ண நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்கள்ட்ட ஏராளமான பட்டயங்கள் இருந்தது ஒரு காலத்துல, ஏராளமான ஈட்டிகள் இருந்தது, ஏராளமான ரதங்கள் குதிரைகள் எல்லாம் ஏராளமாய் அவர் வைத்திருந்தார்கள். ஆனா இப்ப பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவன் ஒருத்தங்கையில கூட என்ன பண்ணக்கூடாது, பட்டயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். கவனிக்கிறீங்களா, பட்டயம் என்பது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பா இருக்கிறது, பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது. கேக்குதுங்களா? ஆமென். ஓகே, கேட்டுச்சுன்னா நீங்க அந்த தம் போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்யூ. பட்டயம் என்பது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பா இருக்கிறது, சரிங்களா. சில நேரத்துல பாருங்க, திடீர்னு நம்ம வீட்டுல வந்து ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு பாம்பு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், எதை எடுத்து அடிக்கன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா எதுவுமே நமக்கு ரெடியா என்ன பண்ணாது இருக்காது, என்னென்னத்தையோ தூக்குவோம், சரிங்களா. வெயிட் இல்லாத பொருள் எல்லாம் தூக்கிட்டு பாம்பு அடிக்க போவோம். அப்படி பிசாசு கிட்ட போய் அப்படி எடுத்து நிற்க முடியாது. அப்போ இவங்க பெலிஸ்தர்கள் அப்படிதான் என்ன பண்ணாங்க, ஒருத்தங்க முதலாவது என்ன பண்ணணும், பட்டயம் இல்லாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்றார்கள். நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு உபத்திரம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வேதனை வரும்போது தான் சங்கீதம் 91 வாசிக்கிறோம், பட்டயத்தை நம்ம எடுக்கணும் கையில, சரிங்களா. இல்ல நம்ம நல்லா இருக்கும்போது என்னைக்காவது நம்ம வந்து நீரியாக வராப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவரை புகழ்றோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நேற்றைய தினத்துல பால்தங்கி அவனுடைய மகன் பேசி கொண்டு இருக்கும்போது இந்த காரியத்தை சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம நல்லா இருக்கும்போது வந்து தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யவே மாட்டேங்கிறோம், ஆனா நம்ம வியாதி ஐட்டம் வச்சுக்கோங்களேன், எங்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துருக்குறோம் அதை வந்து ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பட்டயத்தை வந்து எப்பயுமே ஆயத்தமா எடுத்து வச்சிருந்தா என்ன, சத்ரு என்ன நினைக்கிறான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இவன் பட்டயம் இல்லாமல் இருக்க வேண்டும், இவர்கள் தேவனுடைய ஆவியின் பலன் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி சொல்லி பிசாசானவன் என்ன பண்றான் நினைக்கிறான். அப்போ
பத்ம பட்டயங்களை ஈட்டியங்களை உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஒரு கொல்லனு கூட என்ன பண்ணல, அகப்படலை. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு கறிக்கடைங்கையாவது திறந்திருக்குமான்னு போய் பார்க்குறோம்ல, ஒரு கறி கூட என்ன பண்ணல, அகப்படவே மாட்டேங்குது. அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம வந்து யாராவது ஒரு வண்டி பழுதாயிருச்சு, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை எங்கேயாவது திறந்துருக்குமா, அல்லது ஒரு மெக்கானிக் எங்கேயாவது திறந்திருப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே இல்லை பாருங்க. அதே மாதிரி தான் இவங்க முதலாவது என்ன பண்ண நினைச்சேன்னா என்ன பண்ணாங்க, பெலிஸ்தர்கள் சந்திரமாக செயல்படும் பிசாசு நம்ம வாழ்க்கையில், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கையில பட்டயம் இல்லாமல் இருக்க பண்ணுகிறான். சரிங்களா. வேத வாசிப்பதற்கு அசதி, பைபிள் எடுக்கிறதுக்கு சோர்வு. இப்படி நம்ம நடந்தோம்னா அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா தோல்வி என்பது வரும். நிச்சயமா நம்முடைய அலங்காரம் வந்து விழுந்து போய்விடும். நிச்சயமா நம்முடைய பட்டயம் வந்து தோற்று போய்விடுற அனுபவம் அந்த இடத்துல இருக்கிறது. அதனால அவங்க என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னா, இஸ்ரவேல் யாவரும் அவரவர் தங்கள் கொழுவிரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் 20வது வசனத்துல தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடைப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தரிடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. சரிங்களா. சத்துருவிடத்துல போக வேண்டிய, சாதாரணமான விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதங்களை கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தரிடத்துல போக வேண்டியதாக இருந்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும், தாற்றுக்கோள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறது, அதாவது என்ன சொல்றது, சாதாரண ரொம்ப இந்த கடுகு அப்புறம் எள்ளு இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா லேசான குச்சி வச்சு அடிச்சு அதை என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. தாற்றுக்கோள் கூர்மையாக்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களிடத்துல அறம், ஃபைல் அப்படி சொல்லுவாங்க, அறம் மாத்திரம் இருந்தது. சரிங்களா. ஆனா யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகி யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலாயிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாஸ் எழுந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. மூன்று படையா எழும்பி என்ன பண்றாங்க, ஃபுல்லா பரம்பி இருக்குது. எப்படி இப்ப வழியெல்லாம் போலீஸ் நிக்குதோ அந்த மாதிரி ஃபுல்லா என்ன பண்ணி இருக்குது, பரம்பி இருக்குது. ஆனா இவங்க கையில, சவுல் கையிலையும் யோனத்தான் அவன் மகனாகிய யோனத்தான் கையில தான் பட்டயம் இருக்க தவிர வேற யார் கையிலையும் பட்டயம் இல்லை. அப்போ அவங்க வந்து பாருங்க, 14:16 ஒரு நாள் சவுலின் குமாரன் யோனத்தானும் அவன் ஆயுததாரியாய் வாலிபனை நோக்கி, நமக்கு எதிரே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் ஆணையத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். எவன் வந்து பாளையம் இறங்கியிருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை படை எனக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் பரவாயில்ல, பெலிஸ்தரின் தானயத்திற்கு போவோம் வாருங்க வா என்று சொல்லி யோனத்தான் மாத்திரம் அவன் தன்னுடைய கையில ஒரு பட்டயத்தை வைத்திருந்தபடினால தைரியமாய் போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயமப்படுத்துவோமா. யாருக்கும் அந்த தைரியம் இல்லை, யாருக்கும் அந்த அபிஷேகம் இல்லை, யாருக்கும் அந்த சத்துருவை சந்திக்கக்கூடிய தைரியம் இல்லை. எப்படி கோலியாத்து வந்து தாவீதுக்கு முன்னால் நிற்கும் போது அவனுடைய சகோதரர்கள்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் கோலியாத்து மாத்திரம் தைரியமா போனான். அதே மாதிரி இந்த யோனத்தானும் அப்படித்தான் அந்த என்ன பண்றாரு, போகிறாரு, தானியத்துக்கு போவான் வா என்று சொன்னான். அவன் அதை தன் தகப்பனுக்கு என்ன பண்ணல, அறிவிக்கல. தகப்பனே பயந்து போயிருக்கிறான், ஒரே ஒரு பட்டயத்தை வச்சுட்டு என்ன பண்றது தெரியாம பயந்து போயிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சவுல் வந்து இப்ப மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேரா இருக்கிறாங்க, ஆனா 600 பேர் கையிலையும் பட்டயம் இல்லை. பெலிஸ்தர்கள் சுற்றிலும் அவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல தான் யோனத்தான் பார்த்து சொல்றாரு, பெலிஸ்தருடைய தானயத்திற்கு கோபம் வா என்று சொல்லி. அல்லேலூயா. அதாவது நமக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இருந்து நாம வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது வேறு, ஆனா ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது வேறு. அல்லேலூயா. நமக்கு நாம வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் நம்ம இடத்துல இருக்கிற நேரத்துல ஆண்டவருக்கு கத்திருக்கின்ற கொடுப்பது வேறு, எல்லா விதமான சூழ்நிலைகளும் இல்லாதிருக்கிற நேரத்துல ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்பது வேறு. ஆண்டவர் பாருங்க, அந்த ரெண்டு காணிக்கை பெட்டி பக்கத்துல இயேசு உட்கார்ந்திருந்தாரு, 2 காசு போட்டு அந்த விதவையை பார்த்து சொல்றாரு, இவள் தன்னுடைய ஜீவனத்துக்கு வைத்திருந்தவைகளை எல்லாம் என்ன பண்ணா போட்டு விட்டாள் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நன்றாய் கவனியுங்கள் அந்த வசனத்துல, யோனத்தான் 4வது வசனத்துல 14 நாள்ல யோனத்தான் பெலிஸ்தரின் தானயத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. அது வந்து ரொம்ப அவனுக்கு சூழ்நிலைகள் சாதகமா இருக்கவில்லை. யோனத்தானுக்கு கையில ஒரு பட்டயம் இருக்குது என்பது உண்மை. சரிங்களா. ஆனா அவனுக்கு சூழ்நிலைகள் வந்து அவனுக்கு சாதகமா இல்லை. இந்த பக்கம் ஒரு பயங்கரமான செங்குத்தான மலை இருந்தது, அந்த பக்கம் ஒரு செங்குத்தான ஒரு மலை பாதை இருக்கிறது. அப்ப ஊழியம் செய்வது என்பது ரொம்ப லெகுவான ஒரு காரியம் அல்ல, ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் அல்ல. சரிங்களா.
நாம வந்து நமக்கு நல்ல ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்து நமக்கு நல்ல ஒரு பிஏ சிஸ்டத்தை வச்சு கொடுத்து நல்ல ஒரு புல்பிட் எல்லாம் செஞ்சு கொடுத்து நீ ஊழியம் செய்ய அப்படி சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ கடினமான பாதையின் வழியாகத்தான் நாம் ஆரம்பத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டியது இருக்கிறது. செங்குத்தான பாறை, அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பேரு, மற்றொன்றுக்கு சேனா என்று பேர். அந்த பாறைகள் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியோனுக்கு கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. இந்த இடத்துல வந்து யோனத்தான் தன் ஆயுததாரிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா என்றான். எந்த தைரியத்துல போறாரு யோனத்தான் சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, யோனத்தானும் தாவீதும் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்களா இருக்கிறார்கள். தாவீது சொல்ற அதே வார்த்தையை யோனத்தான் இங்க சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதே பெலிஸ்தனுடைய கூட்டத்திற்கு முன்பாகத்தான் யோனத்தான் போகிறாரு. தன்னுடைய சகோதரன் தன்னோடு கூட இருக்கிற வாலிபனை பார்த்து சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத அந்த இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை அப்படி சொன்ன பார்க்கிறோம். அல்லேலூயா. செங்குத்தான மலையில ஏறுகிறது தான் என்ன சொல்றது, கடினமான ஒரு காரியமா இருக்குது. ஆனா அந்த கடினமான காரியத்தை தான் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் செய்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் எப்பயுமே கடினமானதுதான். ஊழியம் எப்பயுமே பொருளாதார தேவைகள் சில நேரத்துல சந்திக்கப்படாத சூழ்நிலையாத்தான் இருக்கும். ஊழியம் எப்பொழுதுமே சில நேரத்துல பாடு நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஊழியம் சில நேரத்துல ஊழியத்தின் மூலமா நிந்தைகளும் அவமானங்களும் தான் சில நேரத்துல வருகிறது. அதனால ஊழியத்தை நாம் குறைவாக மதிப்பிட முடியாது. 600 பேரும் அவங்க பயந்து போய் மாதுளை மரத்தின் கீழ் இருக்கும்போது யோனத்தான் தைரியமா, அவனுடைய ஆயுததாரி தைரியமா போகிறாங்க. எப்படி போறாங்க? ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். அமேன். 3 பேர் 3 படைகள் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பை கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க, எனக்கு சூழ்நிலைகள் ஒன்றும் சாதகமா இல்லாதிருந்தாலும் நாம் அவரை உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாயத்தக்கதான பலத்தை ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவருக்குள்ளே அவருடைய சேனைக்குள்ளே பாயக்கூடிய ஒரு அலங்காரத்தை என் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய சேனைக்குள்ளே பாயத்தக்கதான பராக்கிரமத்தை ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போல்லாம் அவன் ஆயுததாரி அவனை பார்த்து சொல்றாரு, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம். இதுதான் வந்து ஒரு ஊழியக்காரனோட இணைஞ்சு ஒத்துழைக்கிறவன் அவர் அனுபவத்தை குறிக்கிறது. சரிங்களா? அவன் சொல்லலையே, உங்க அப்பா கையிலயும் என் கையிலயும் தான் பட்டயம் இருக்குது, நீ என்ன இந்த இவ்வளோ சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது நீ போறியே அப்படி சொல்லி சொல்லல. அவன் சொல்ற, உன் இருதயத்துல என்ன இருக்குதோ, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், அவங்க கையில பட்டயம் இல்லாமல் இருக்கிறது, ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றான ஒரு ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் யோனத்தானுக்குள்ள இருந்தது. அதனால அவன் சொல்ற ஆயுததாரி சொல்றான், உன்னுடைய இருதயத்தில் 7வது வசனம், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், என்ன பண்றாரு, அப்படியே போவோம், இதோ உன்னுடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உமோடு கூட வருகிறேன். அல்லேலூயா. சில நேரத்துல பாருங்க, சில கடினமான சூழ்நிலைகளை கடினமான காரியத்தை நாம ஊழியத்துல நாங்கள் தீர்மானங்களை எடுக்கும் போது யாருமே அதுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துழைக்க மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் எல்லாருமே ஆமேன் ஆம் சொல்லிட மாட்டாங்க. எல்லாருமே வந்து அது ஈஸி இல்ல, அது கஷ்டம், அது கடினம், இப்படிதான் நம்ம சொல்லிடுவோம், இப்படிதான் நம்ம பேசி பழகுவோம். ஆனா அந்த ஆயுததாரி சொல்றான், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடியே என்ன பண்ணும், செய்யும் அப்படி சொல்றான். அதுக்கு யோனத்தான், ஏக்கங்களை அறிந்து அங்கே பெலிஸ்தரை தன் கையில ஒரே ஒரு பட்டயத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுத்தார். 13வது வசனத்துல பாருங்க, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். இப்படிப்பட்ட புருஷர்கள் தான் இந்த நாளிலே சபைக்கு தேவையா இருக்கிறார்கள். சரிங்களா? சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் தேவையில்லை, அல்லது என்னையால முடியாது அப்படின்னு சொல்றவங்க தேவையில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்களா, தன் கைகளால் தன் கால்களால் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட துணிச்சல் உள்ளவர்களாக, இப்படிப்பட்ட தைரியம் உடையவர்களாக இந்த நாட்களிலே தேவன் நம்மை அலங்கரிப்பாராக. அவருடைய அபிஷேகத்தினால, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய வல்லமையினால தேவன் நம்மை நிரப்புவாராக. ஆமென். அதை நாம் விரும்புவோமானால் தான் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தினாலே
நம்மை நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அப்பதான் ஆண்டவருடைய சபைக்கு நாம் அலங்காரமாக இருக்க முடியும். சரிங்களா? ஆண்டு ஒரு கம்பெனியுடைய அலங்காரம் வந்து அந்த ஓனர் தான், அவர் தான் அந்த கம்பெனிக்கே பெரிய அலங்காரமா இருக்கு. இந்த கம்பெனி உருவாவதற்கு யார் காரணம் அப்படி சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கம்பெனி உருவாவதற்கு யார் காரணம் அப்படி சொல்லி கேட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அலங்காரம் இருக்கிறது. சரிங்களா? நம்முடைய வீட்டுக்குன்னு சொல்லி, நம்முடைய குடும்பத்துக்கு என்று சொல்லி ஒரு அலங்காரம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி ஒரு அலங்காரம் இருக்கிறது. அந்த அலங்காரத்துல, அந்த அலங்காரம் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்ததாக, தேவனால் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோனத்தான் 14:14, யோனத்தான் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியில ஏறக்குறைய 20 பேர் அரையர் நிலத்திலே விசாலத்திலே என்ன பண்ணாங்க, விழுந்தார்கள். நான் சொன்னேன் பாருங்க, 13 பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க, ஒரு கையிலே ஒருத்த கையிலையும் பட்டயம் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். 3 படையாய் பிரிந்து வந்தார்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை வச்சு, ரெண்டு நபரை வச்சு ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்கத நம்ம பாக்குறோம். நாம என்ன நினைக்கிறோம், நான் இணைஞ்சாப்புல என்ன ஆயிரப்போகுது, ஆண்டவர் சபையில ஊழியத்துல நான் சேர்ந்தாப்புல என்ன ஆயிரப்போகுது, நான் பாஸ்டர் விசாரிச்சாப்புல என்ன ஆயிரப்போகுது, நான் பாஸ்டரோடு கூட தொடர்பு இருந்தாப்புல என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம். விசாசானவன் என்ன சொல்றா, ஏற்கனவே சொன்னபடி ஒருவர் கையிலும் பட்டயம் இல்லாதிருக்கும்படி, இல்லாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசன் திட்டத்தோட தான் இருக்கிறான். ஆனா நாம தான் தேவ திட்டத்தை இழந்தவர்களாக நாம் அப்படியே என்ன பண்றோம், மௌனமாக நாம் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க, விழுந்தார்கள். 15 அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி, தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். நல்ல கவனிங்க, அவங்க திகில் அடைஞ்சாங்க, பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. அல்லேலூயா. என்னைக்கு நீங்க எங்களோடு கூட விசுவாசத்தோடு தைரியத்தோடு தோள் கொடுக்கிறீர்களோ, அன்றைக்குத்தான் தேவன் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியங்களை நாம் கண்ணால பார்க்க முடியும். அல்லேலூயா. இல்ல, என்னைக்கு நீங்க எங்களோடு கூட இசைந்து இணைந்து இராமல் இருக்கிறோம், அது வரைக்கும் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கவும் முடியாது. நாம் தேவனுடைய ஊழியத்திலும் தேவனுடைய சபையிலும் நாம் அலங்காரமானவர்களாக இருந்து விடவும் முடியாது அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த பட்டயத்தை வைத்து செங்குத்தான மலையில அவர்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஏறி ஒரு திட்டத்தோடு ஒரு தீர்மானத்தோடு போகும்படினாலதான் ஆண்டவர் என்ன பண்ணறாம், பூமியை அதிர செய்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் வந்து நமக்கு உண்பதாக பூமியை அதிர செய்கிற தேவன். ஆனா காரணம் இல்லாமல் அவர் அப்படி செய்ய மாட்டார். ஏதோ ஒரு ரீசனோட தான், நம்முடைய வாஞ்சையை பார்த்து, நம்முடைய விருப்பத்தை பார்த்து தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு, அவருடைய வல்லமையினாலே அவருடைய வார்த்தையினாலே நம்மை அலங்கரிக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் எபேசியர்ல வாசிக்கிற எபேசியர் 6:11 சொல்லப்பட்டிருக்குது, தரித்து கொள்ளுங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை. நீங்க எல்லாருமே எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல நம்ம திருப்பி பார்ப்பதற்கு ஏராளமா ஏதுவா இருக்கும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? எபேசியர் 6:13 என்ன சொல்றது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நீங்க உங்க பட்டயத்தை நீங்க தயவு செய்து கீழே வச்சிருந்தீங்கன்னா, உங்க பட்டயத்தை நீங்க தொலைச்சிருந்தீங்கன்னா, சரிங்களா, உங்களுடைய அலங்காரத்தை, உங்க அலங்காரமே உங்களுடைய பட்டயமாகத்தான் இருக்கிறது. சரிங்களா? உங்களுடைய அலங்காரமே உங்களுடைய, உங்கள் கையில் இருக்கிற பட்டயத்தை பொறுத்து தான் இருக்கிறது. அதனாலதான் இப்ப 6:13 சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன பண்ணுங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் தரித்து கொள்ளுங்கள், ரெண்டாவதாக நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். தரித்து கொள்ளுங்கள், போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள்னா கையில பிடிங்க, பிடிச்சு நில்லுங்க. யோனத்தானை போல, அவன் ஆயுததாரியை போல என்ன பண்ணுங்க, கையில பிடிச்சு நில்லுங்க அப்படி சொல்லி. அதே போல 6:16 திருப்பியும் சொல்லப்பட்டிருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி 6:17 நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம்னால வேகமாய் போகிறேன். 6:17, ரட்சன் எமினும் தலைசீரா, ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம், இதுதான் ஒரு அடிஸ்தானமா இருக்கிறது, இதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பவுண்டேஷனா இருக்கிறது. அதனாலதான் சொல்லப்படுது, ரட்சனியம் எனும் தலைசராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால நம்முடைய பட்டயத்தை நாம், நம்முடைய ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். காலுக்கு போட வேண்டிய ஷூ, சுவிசேஷம்,
சரிங்களா, இடுப்புல கட்டி கொள்ள வேண்டிய கச்சை சரிங்களா, மார்பிளை தரித்து கொள்ள வேண்டிய சேஃப்டி பாதுகாப்பு கேடகம் சரிங்களா, மார்பிளை தரித்து கொள்ள வேண்டியது கேடகம் கையில பிடிக்க வேண்டியது, மார்பிளை தரித்து கொள்ள வேண்டியது நீதி என்னும் மார்க்கவசம், நீதியின் பாதையில நடக்கிற ஒரு அனுபவம் சரிங்களா, யார் பார்க்காட்டியும் கர்த்தனை பார்க்கிறார் என்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆமென். அப்படி நாம் செய்ய வேண்டும். அடுத்து 16:16 அவைகளை பிடித்து கொள்ளுங்கள். 6:17 ரட்சிப்பை எப்பயுமே மறந்து விடாதீர்கள், தேவன் கொடுத்த ரட்சிப்பை மறந்து விடாதீர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 10:4 அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு முழக்கம் இடுகிறார். அது என்ன முழக்கம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் பாருங்க, இப்ப நமக்கு யுத்தமே இல்லைன்னா நமக்கு போர் ஆயுதமே தேவை கிடையாது. நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, நம்ம தரித்துக்கொள்ள வேண்டியதில்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமான ஒரு யுத்தம் இருக்கிறபடினாலதான் இவர்கள் கையிலே பட்டயம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும், வசனம் இல்லை, ஒரு இருதயத்துல வசனம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று விசுவாசானவன் நினைக்கிறபடினாலதான் நம்முடைய போர் ஆயுதம் மாம்சத்துக்கேற்றவர்களாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு, அரண்கள் என்று சொன்னால் கோட்டைகள் என்று சொல்லி அர்த்தம். ஆமேன். நமக்கு விரோதமாய் பிசாசு கட்டி வைத்திருக்கிற கோட்டைகளை நிர்மூலமாக்குவதற்கு அவைகள் தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. எப்பெல்லாம் ஆண்டுடைய பாதத்துல நாம் விழுந்து கிடக்கிறோமோ அப்பெல்லாம் தேவனுடைய பலம் நம்முடைய வாழ்க்கையில பெருகுகிறதா இருக்கிறது. எப்பெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் செல்லுலையும் கேம்லயும் நம்ம இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம பலன் இழந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக புருஷர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் தர்க்கம் பண்ணாதவர்களாக வீணான வார்த்தைகளை பேசாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்னது, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமா நம்ம வாழ்க்கையில 1000 பிரச்சனை வரும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையே நம்ம ஒண்ணு பைபிள்ல படிக்கும்போது நம்ம கேட்கிறோம், இன்னொன்னு நமக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பிடத்துல இருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அப்படிங்கும் போது அப்ப தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமைகள் நிர்மூலமாக்கி ஆண்டவருடைய நான் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் என்ற நமக்குள்ள ஒரு திட்டமும் தீர்மானமும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக நம்ம வாழ்க்கையில வருகிற எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். சிறைப்படுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துச்சுன்னா அதை இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே அடிக்காம அந்த மூலையிலே இருக்கட்டும் நாம நினைப்போமா? இல்ல அப்படியே இருந்தாலும் நாம வந்து நைட்டுக்கு நல்லா தூக்கம் வருமா நமக்கு? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் எந்த நமக்கு கர்த்தருடைய எப்படி சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற எண்ணம் வரும். மனுஷன்றதை என்ன வரத்தான் செய்யும், சிந்தனைன்றது அதுல கர்த்தருக்கு விரோதமான எண்ணம் வரத்தான் செய்யும். ஆனா அதை சிறைப்படுத்த நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எந்த எண்ணத்தையும் கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்கதாக நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பாசனே பவுல் சொல்றார். அல்லேலூயா. அதனால தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு காரியத்தை, எந்த ஒரு சுயத்தையும், எந்த ஒரு சொந்த ஆலோசனையை நாம் கீழ்ப்படுத்த நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நாம் தேவனுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாக அவருடைய கரத்துல என்னவா இருப்போம், ராஜமுடியா இருப்போம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. இதோ என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் அப்படின்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு. ஆனா தேவனுடைய கரத்துல அலங்காரமா இருப்பது என்பது அதை விட ஒரு மேலான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கரத்துல ராஜமுடியா இருக்கிறது என்பது அதை விட மேலான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அதனால நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை சும்மா நம்ம கேட்டா மட்டும் போதாது, அதன்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு விரோதமாய் வருகிற எந்த எண்ணத்தையும் நாம் சிறைப்படுத்தணும், ஜபத்துல வச்சு சிறைப்படுத்தணும். ஆமேன். ஜபத்துல வச்சு சிறைப்படுத்தணும். ஆண்டவரே, எனக்குள்ள வருகிற உங்களுக்கு விரோதமான காரியங்களை நான் அறிகிறேன், அதை வந்து உங்க பாதத்துல வைக்கிறேன், இப்ப நான் கீழ்படுத்துறேன் அப்படி சொல்லி ஜபத்துல வச்சு நாம் அதை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில வரலாம்,
தேவனுடைய ஊழியத்துக்கு ஏன் நாம் உதவி செய்ய வேண்டும், ஏன் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசனம் உங்களுக்குள்ளே கலைகளை விதைக்கலாம். தேவனுடைய ஊழியத்துக்காக ஏன் நான் ஜெபிக்க வேண்டும், ஏன் நான் ஒத்துழைக்கணும், ஏன் நான் வேலை செய்யணும் என்றதான கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களை பிசாசனம் உங்கள் சிந்தையிலே கலைகளை விதைக்கலாம். ஆனா அதையெல்லாம் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் தேவனுடைய அலங்காரமா இருப்பதனால, தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருந்தாதான் நீங்க அதை மேற்கொள்ள, நாம் ஒவ்வொருத்தரும் அதை மேற்கொள்ள முடியும். ஆமென், முடியும். நல்ல கவனிய, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய நான்காவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்துல இப்படியாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்குள்ளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே அலங்காரமா இருக்கிறார் தப்பினவர்களுக்கு. அதாவது என்னவது, தேசத்துல பாருங்க, கொரோனா வருது, பஞ்சம் வருது, பசி வருது, பட்டினி வருது, காசு இல்லாத சூழ்நிலை வருது. அந்த நாட்கள் ஏழு ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் நிந்தைக்கு நீங்கும்படி எங்கள் சொந்த வஸ்திரத்தை பிடிக்கிறோம். நாங்க என்ன பண்றோம், நாங்களே வேலை செஞ்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம், நாங்களே ட்ரெஸ் உடுத்திக்கிறோம். ஆனா நீ என்ன பண்ணு, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லாதபடிக்கு நீ எனக்கு ஒரு புருஷனா என்ன பண்ணு, இரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட கடுமையான ஒரு சூழ்நிலைகள்லாம் என்ன பண்ணும், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடக்கும். என் நிந்தை நீங்கும்படி எவனாலச்சும் இவள் இவள் விதவை என்று யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதுக்காக நீ என்ன பண்ணு, எனக்கு புருஷனா என்ன சொல்லி ஏழு ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சிட்டு சொல்லுவாங்களாம். சரிங்களா, உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டு என்பார்கள். உனக்கு புருஷன் யாருன்னு சொன்னா சொல்றதுக்கு ஒரு புருஷன் பேர் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது இஸ்ரவேலின் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். எத்தனை பேர் நல்லா சந்தோஷமா ஆமேன்னு சொல்றீங்க? எல்லா கடினமான பாதையிலும் கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தான் ஈசாயின் அடிமரமாயிருக்கிறார். அவர் எனக்கு அலங்காரமும் மகிமையுமாக அவர் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உலகத்திலே ஒருவேளை புருஷன் இல்லாவிட்டாலும் அவர் என்னுடைய, அவர் தான் என்னுடைய மனவாளனாக இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி, திருச்சபைகளின் அழுக்கை கருவி கழுவி, சபைகளிலே காணப்படுகிற அலங்கோலத்தை ஆண்டவர் மாற்றி, சரிங்களா, நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பாருங்க, நம்முடைய அலங்கோலத்தை மாற்றுவதற்காகத்தான் அவர் அலங்கோலமானார், கல்வாரி சிலுவையில் அலங்கோலமானார். அதனால திருச்சபையினுடைய அழுக்கை நீக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெருப்பின் ஆவினாலும் நமக்குள்ள வேண்டாத பலவீனங்களை ஆண்டவரே உம்முடைய அக்கினால சுட்டறிங்க ஆண்டவர் என்று சொல்லி கேட்க வேண்டும். எருசலேமின் இரத்த பலிகளை அது நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சியோனில் மீதியாயிருந்த எருசலேமில் தரித்திருந்த ஜீவனுக்கு என்று பேரெழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, சபையை பத்தி ஆண்டவர் பேசுறார். அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எறிகிற அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். இன்னைக்கு நாம் மங்கி எறிகிறோம். நாம் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா நடக்க மாட்டேங்குது, இன்னைக்கு ஜெபம் பண்ணா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைச்சு வச்சுங்களேன். ஆண்டவர் சபையை நினைவு கூறுகிற ஒரு நாள் வரும். ஆண்டவர் சபையின் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிற ஒரு நாள் வரும். அப்பொழுது நாம் எல்லாரும் கொழுந்து விட்டு எறிகிறவர்களாயிருப்போம். அதுக்காகத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பட்டயத்தை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மகிமையானவைகள் மேலதான் காவல் வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. நாம தேவனுக்கு மகிமையா இருந்தோம்னா நம்ம மேல ஒரு ப்ரொடெக்ட், ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல என்ன பண்ணுது, உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாக மறைவிடமாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அது தேவனுடைய சபை. தேவன் நம்மை மூடிக்கொள்கிற ஒரு அனுபவமாயிருக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்களில நாங்கள் நன்றாக நாங்கள் இந்த ஊழியத்தில நாங்கள் உணர்வோம், எங்களுக்கு விரோதமா எங்களுக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி, அல்லது இந்த ஊழியம் இன்னும் கட்டியெழுப்பட முடியாதபடி சில பேருக்குள்ள பிசாசன் பயங்கரமா போராடுவான். அவங்க எங்களோடு கூட கோஆபரேட் பண்ணாம, அவங்க எங்களோடு கூட பினான்சியல் எங்களோடு கூட ஒத்துழைக்காம, எங்களுக்கு விரோதமாய் யோசனைகளை யோசிப்பது சிந்திப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ஊழியத்துல நடைபெறும் போது கர்த்தர் அந்த காரியத்தை காண்பிப்பார். இவங்க வந்து இந்த ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிறாங்க, இவங்க வந்து இந்த ஊழியத்துல சப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்றத ஆண்டவர் காண்பிப்பார். அவங்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாயிருப்போம்.
அதனால சவுளுடைய பட்டயம் கில்போவா மலையில விழுந்தது போல நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடாதபடி சம்பவித்தாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் இருவில தூங்கும் போது அவர்களுக்குள்ள வந்து களை விதைத்து போனான். விதைக்கப்பட்ட வசனத்தை அவங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறது. எனவே இந்த நாளில் கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா எங்களுடைய பட்டயம் எங்கே அவமதிக்கப்பட்டதப்பா ஆண்டவரே, எங்களுடைய அப்பா அலங்காரம் எங்கே விழுந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் எங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கிருபைகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டியவர்கள், நாங்கள் கொழுந்து விட்டு எரிய வேண்டிய தேவனுடைய சபையா இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அப்பா அமை துதிக்கிறோம். மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை உயர்த்தும் பாடல் நம் வாயில் இருக்கட்டும். கர்த்தரை உயர்த்தும் பாடல் நம் வாயில் இருக்கட்டும். வசனம் என்ற போர்வால் நம் கையில் இருக்கட்டும். இறை வசனம் என்ற போர்வால் நம் கையில் இருக்கட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது வாழ்வித்தது. எழுப்புதல் தேசத்தில் என் மூலமாத்தாரை போல சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலே கட்டுவோ. நித்தம் நித்தம் கத்தனாம் பாடி உயர்த்திடுவோ. சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியா கைப்பதே. ஒரு அபிஷேகம் நம்ம நேரப்பட்டோம். நித்தம் கத்தனாமம் பாடி உயர்த்திடுவோ. ராஜா இயேசு ஜெயித்தார், சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியா கட்டுவோ. நித்தம் நித்தம் கத்தனாமம் பாடி உயர்த்திடுவோம். ஓகே, ஜெபிப்போம். ஜெபிப்பதற்கு முன்பதாக நான் தேவனுடைய அலங்காரமாக இருக்கிறேன்னு சொல்லி அறிக்கை செய்வோம். நல்ல சத்தமாக அறிக்கை செய்வோம். மூணு தடவை அறிக்கை செய்வோம். நான் தேவனுடைய அலங்காரமாக இருக்கிறேன். தேவனுடைய சபையிலே நான் அலங்காரமாக இருக்கிறேன். தேவனுடைய கரத்திலே நான் ஒரு பட்டயத்தை போல இருக்கிறேன். எனக்குன்னு ஆண்டவர் வசனம் என்ற பட்டயத்தை கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு இறை வசனம் என்றதான போர்வாலை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய பட்டயம் என் கையில இருக்கிறபடினால அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்துல நான் அலங்காரமாயிருப்பேன். என் குடும்பத்திற்கு நான் அலங்காரமாயிருப்பேன். என் திருச்சிக்கு அலங்காரமாயிருப்பேன். சொல்லலாமா? என்னுடைய பட்டயத்துக்கு, என்னுடைய பட்டணத்துக்கு நான் அலங்காரமாயிருக்கும்படி அழைக்கிறேன். நான் தேவனுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமாக இருக்கிறேன். நான் அவருடைய கரத்தில் ராஜ முடியா நான் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தையின் மூலமா ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அபிஷேகம் ஆண்டவரே. ஏசாய நாளிலே நாங்கள் வாசித்த வசனத்தின்படி அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அக்கினை சுட்டரிக்கட்டும், வேண்டாத காரியங்களை விட அக்கினை சுட்டரிக்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நாங்கள் எழுந்து உமக்காய் கொழுந்து விட்டு எரிய முடியும், உமக்காய் பிரகாசிக்க முடியும். மகிமையானவைகளாய் எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உமக்காய் எழும்புவார்களாக. யோனத்தானை போல எழும்புவார்களாக, அவன் ஆயுததாரியை போல எழும்புவார்களாக ஆண்டவரே. சபலை போல அவனுடைய பட்டயம் ஆண்டவரே, அவனுடைய கேடகம், அவனுடைய ஆண்டவரே யுத்த ஆயுதங்கள் அவமதிக்கப்பட்டு போகாதபடி, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோது அவமதிக்கப்பட்டு போகாதபடி, எங்களை சுற்றிலும் சத்துரு எங்களுக்கு விரோதமாக திட்டங்களை தீட்டியிருந்தாலும் பரிசுத்தாவின் வல்லமையினால் அவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து நாங்கள் முன்னேற தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீரா. உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுக்க கலந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தரும் எங்களுடைய ஆலயத்தில் அலங்காரமாயிருப்பதற்காக பட்டணத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக எங்களை அழைத்திருக்கின்ற நோக்கத்தோடு கூட நாங்கள் இருக்க, நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறோம்.
எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்தமாய் இயேசுவே என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலம் தேவனை ஆராதித்த நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் காத்துக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம்.